வெல்கம் டு ஷியாமலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ரவா கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கலர் பவுடர், ஒரு கப் ரவை, ஒரு கப் ஜீனி, தேவைக்கேற்ப நெய். இது போதுங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போய் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டுக்கு அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஈரமாக இருந்தால் லைட்டாக தொடச்சிக்கோங்க. சூடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒரு கப் ரவையை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சமாக ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவாயாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம வறுக்க வேணாம். வறுக்காத ரவாயை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க. இது சுவை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். ரவையை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்து ஒரு க்ளீன் பிளேட்டில், சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. இப்போ அதே வாணலில் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக வேணாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு, ஏன்னா நம்ம லாஸ்ட்லேயும் நெய் சேர்க்க போகிறோம். இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் சூடாகட்டும், நல்லா ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாங்க. திராட்சையை சேர்த்து நல்லா ஒரு முறை கலக்கி விடுங்க. திராட்சை நல்லா பப்பிள்ஸ் பப்பிள்ஸாக வரும், பார்க்கவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்க நட்ஸை ஒரு க்ளீன் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நீங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ முழுசாக எடுத்தாச்சுங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால், அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு தண்ணி தான் சேர்க்குறேன். ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போது கடாயில் இருக்கிற தண்ணியில் நம்ம கலர் பவுடர் சேர்த்துக்கலாங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போது கடாயில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்குதுங்க, ரொம்ப வேகமாக கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலக்கி விடலாங்க. நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரவை அடிபிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரி இருந்தால் அதுவும் ரொம்ப ஈஸி. அது வந்துட்டு கொஞ்சம் கலக்கலைனாலும் அடியில் அடிபிடிக்காது. இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுக்கும்போது உங்களுக்கு அடிபிடிச்சிடும், அதனால் கை எடுக்காமல் கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இது 1 கிளாஸ் போதுமானதாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப சர்க்கரை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கேசரி நல்ல நம்மளுக்கு கெட்டி பதமாக வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி நெய் விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க நட்ஸு, முந்திரி, திராட்சை, அது கூட ஏலக்காயும் இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடு ஆறுனதுக்கும் நம்ம பரிமாறிக்கலாம். தேங்க்யூ.